லவ் டுடே திரைப்படத்திற்கு ஆஹா ஓஹோ என்று வரவேற்பு கிடைத்து வருகிறது. அதனால் இந்த படம் அடுத்த பல லாங்குவேஜ்லையும் ரீமேக் ஆகிறது. சமீபத்தில் ஆந்திராவில் ரிலீஸ் ஆனது. அங்கும் தமிழ்நாட்டை போலவே சூப்பரான வரவேற்பு கிடைத்து வருகிறது. 2022 வந்ததில் மிகப்பெரும் வெற்றியை பெற்ற படமாக லவ் டுடே படமும் திகழ்கிறது. பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்த இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இந்த படத்திற்கு இப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்ததால் அவர் அடுத்த படத்தை சீக்கிரமாக ரெடி செய்து செல்ல இருக்கிறார். ரெடி பண்ண இருக்கிறார். அந்த படம் விஜயுடன் சேரும் ஒரு படமாக இருக்கலாம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இருந்தால் போதும் என்பதை மக்கள் இந்த படத்தின் மூலம் சொல்லியுள்ளனர். அதனால் சீக்கிரம் விஜய் பிரதீப் ரங்கநாதன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில் ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம் என்றே கூறுகின்றனர் கோலிவுட் வட்டாரங்கள். அதனை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எடுக்கவிருக்கும் தளபதி 67 அதன் பிறகு அட்லியுடன் ஒரு படத்தை முடித்துக் கொண்டு தளபதி விஜய் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.